ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும்.
இயேசு அவரை பார்த்து கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வுதரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். என் தந்தையின் ஆஸ்தி பெற்ற பிள்ளைகளே, குடிக்க தண்ணீர் கொடும் என சமாரிய பெண் என்னை பார்த்து கேட்பது போல, இதோ நீங்கள் அனைவரும் என்னை பார்த்து கேட்கிறீர்கள். இந்த இறை வார்த்தை வழியாக இந்த காலை பொழுது முதலே நான் உங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கிறேன். குடிக்கின்ற தண்ணீர் வழியாக என்னையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த பெண்மணி எப்படி என்னை ஒரு சாதாரண மனிதராக பார்த்தார், பிறகு இறைவாக்கினராக பார்த்தார், பிறகு என்னை அவர்களுடைய ஊருக்கு அழைத்து சென்று தங்க வைத்தார். என் அன்பு பிள்ளைகளே, கடவுளுடைய கொடை எது என்பதை நீங்கள் அறிந்து வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். அந்த சமாரிய பெண் எதுவும் தெரியாத மனிதரை போல வந்து என்னோடு பேசினார். ஆனால் நேரம் செல்ல செல்ல என்னுடைய அன்பை அவர் நிறைவாக தெரிந்து கொண்டார். என்னுடைய இறை வார்த்தையை அவர் புரிந்து கொண்டார். நான் மறைமுகமாக பேசினாலும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வுதரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என மறைமாக கூறினேன். அந்த பெண்மணியானவள் என்னை அழைத்து சென்று தங்க வைத்து வாழ்வுதரும் தண்ணீரை அந்த கிராமம் முழுவதுமாக பெற்றுக்கொண்டார்கள். இதோ இந்த சமூகத்திலே இன்றைய காலகட்டத்திலே என்னுடைய வார்த்தையை கேட்க யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அந்த குடும்பத்தாரோடு, அந்த ஊர் மக்களோடு, அந்த கிராமத்தோடு நான் வந்து தங்க ஆசையாயிருக்கின்றேன். என்னை அழைத்து செல்லுங்கள்.